சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அடுத்த இரவி மங்கலத்தில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 58 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சின்ன மாடு, பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 20 ஜோடி மாடுகளும் சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் 18 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. இதனைத் தொடர்ந்து போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளருக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கோவையைச் சேர்ந்த கார்த்திக்குமார் மற்றும் சரண்யா தேவியின் 5 வயது மகன் ரக்ஷன் என்பவர் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உடையம்பாளையம் பகுதியில் உள்ள வஞ்சியம்மன் கோவில் திருமண மண்டபத்தில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை தொடர்ச்சியாக கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தார். இவரது இந்த உலக சாதனையை இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. அதற்கான சான்றிதழ்களை இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் கோவை தலைவர் பிரகாஷ் ராஜ், நடுவர்கள் பிரதீபா பாலாஜி ஆகியோர் சிறுவனிடமும் அவரது தாய் தந்தையிடமும் வழங்கினர். நான் உள்ளே மாச்சல் ஆட்சியில் நான் 2 வருஷமாக சிரமம் தத்துக்கிறேன். இந்த மேட்ச் தான் 2 வருஷமாக தத்துக்கிறேன். இந்த மேட்சை நல்லபடியாக தந்தது பெதாசுரம் மாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன். ஹெல்ப் இந்த அம்மா பாத்திரம் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஆடியன்ஸ் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அன்னை சத்யா தெருவில் வசித்து வரும் ரங்கநாதன் என்பவரது வீட்டில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் 20,000 ரூபாய் மதிப்புள்ள 2 செல்போன்கள் மற்றும் ரொக்கப்பணம் 10,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். இதேபோல் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் வழக்கறிஞர் ஆனந்த் என்பவரின் வீட்டிலும் மர்ம நபர் கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளனர். இந்த கொள்ளை முயற்சி குறித்து ரங்கநாதன் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையினை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அடுத்த தாமரைக்குட்டி விளையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் நாகர்கோவில் காவல் கிணறு பைபாஸ் சாலையில் 13.5 டன் எடையுள்ள கனரக லாரியை கயிற்றால் கட்டி 4 நிமிடங்களில் 111 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்று உலக சாதனை படைத்துள்ளார். இவரது சாதனையை சோழன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் எம்பி விஜய் வசந்த், நாகர்கோவில் மேயர் மகேஷ் மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மற்றும் குமரியில் இயங்கும் ஒரு சில கல்குவாரிகளில் இருந்து கேரளாவிற்கு பாறை கற்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் உள்ளூரில் வீடு கட்டுவதற்கு கற்கள் கிடைக்கவில்லை என்று கூறும் பொதுமக்கள் இங்கிருந்து கற்களை கேரளாவிற்கு கொண்டு செல்ல கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் மங்கலம் பகுதி வழியாக கேரளாவிற்கு கொண்டு சென்ற 10க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குலசேகரம் காவல்துறையினர் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரிகளின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருப்பனந்தாள் அருகே உள்ள வாண்டையர் இருப்பு கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றில் நீரேற்று நிலையம் உள்ளது. இந்த நீரேற்று நிலையத்தின் பாலம் இடிந்து கீழே விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக பணியாளர்கள் இங்கு இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் போர்க்கால அடிப்படையில் நீரேற்று நிலைய பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி பொன்மலை ஆர்மி கேட் முன்பு SRMU ரயில்வே தொழிற்சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொது செயலாளர் வீரசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 7 லட்சம் ரயில்வே தொழிலாளர்களையும் அதிகாரிகளையும் சுமார் 10% குறைத்து 3 வருடத்தில் பணி நீக்கம் செய்யும் திட்டத்தை கைவிட வேண்டும், 50 வயது மற்றும் 30 வருட பணி நிறைவு என்ற அடிப்படையிலும் தொழிலாளிகளையும் அதிகாரிகளையும் பணியில் இருந்து வெளியேற்ற நினைக்கும் திட்டத்தையும் கைவிட வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ரயில்வே துறையை தனியார் மயமாக்குவதை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. சென்னை அடுத்த வேலச்சேரியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு ரயில்வே துறை சார்பில் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மண்டல பொறியாளர் கார்த்திகை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேலச்சேரி ரயில்வே பணிமனை ஊழியர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்களின் கூட்டமைப்பின் 129வது ஆண்டு விழாவை ஒட்டி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கூட்டமைப்பில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தேயிலை மற்றும் ரப்பர், காபி, மிளகு, ஏலக்காய் உள்ளிட்ட பல்வேறு விளைநிலங்களின் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அங்கம் வகிக்கின்றனர். இதில் கூட்டமைப்பின் தலைவர் எம் பி செரியன் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த
கீழ திரு களிப்பாளை ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன காரமேடு கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீரை எடுத்து வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தபோது அலட்சியமாக பதிலளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் வழங்க வலியுறுத்தி சின்ன காரமேடு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பரங்கிப்பேட்டை காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தை சேர்ந்த கீழத்திருக்கைப்பாளை மதுரா சின்னக்காரமடி குக்கிராமத்திலிருந்து வரோம். ஒரு 6 மாசமா தண்ணி எங்கள் ஊருக்கு வரல. அதுவும் வெள்ளப்பாயிலே நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த 6 மாசமா தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சோம். ஒருத்தங்க 12 இல்லைங்கிறாங்க, ஒருத்தங்க 14,80,000 கொடுத்துருக்கோம். இன்னும் சாங்ஷன் ஆகி வரலங்கிறாங்க. டிராக்டரில் இடையில வந்து தற்காலிகமாக டிராக்டர் தண்ணி அனுப்புறாங்க, ஆனால் அது உப்பு தண்ணி, குடிக்கவே முடியாது. நாங்கள் அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஊரெல்லாம் பேசி நாங்கள் வந்து யூனியனில் வந்து பரங்கிப்பேட்டை யூனியனில் வந்து முற்றுகையிட்டோம். அவங்க அதிகாரியும் இப்போ காவல்துறையும் வந்து பேசி நாங்கள் இன்னும் இந்த 1 வாரத்தில் ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் 1 வாரத்தில் நாங்கள் தீர்வு காண்றோம். அது வரைக்கும் நல்ல தண்ணி நாங்கள் 2 டிராக்டர் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கோம்.